வெல்கம் டு ஃபிஷிங் ஜெர்னி. இந்த வீடியோல நம்ம இல்லி பூச்சி போட்டு சின்ன மீன்களை பிடிச்சிருந்தோம், அதை தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்க போய் பார்த்துக்கங்க. இல்லி அதிகமாக எடுத்துகிட்டு வரும் கிடைக்கும் தான் ஆண்டு. மட்டும் தானே பண்ணா செப்லி குட்டியாண்ணா செப்லி அதான் கல்லு உள்ள கரெக்டாக போய் மாட்டிக்கிட்டு மட்டி வேணா வரக்கூடாதா? எவ்வளோ சின்னதா அது ரிலீஸ் பண்ணுறோம்னா அது தெரியுதா? ம், அது வேணா கைட்டு போட்டுருக்கேன். ஏ போ போட்டு போடு. நல்லா தெரிது மாதிரி சாப்பிடலாம். இந்த வலி வலிக்குது. என்ன வாய வட்டி வாய டேய், அந்த ஜர்கின் கைட்டான். அந்த ஜர்கின் கைட்டு கிடாச்சு, ஒன்றுமே தெரில. அது குளிர்னா பரவாயில்ல. டேய், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிளாக்காக தெரியுது. போ சவுண்டு சவுண்டு இருக்கு. போட்டுரு போட்டுரு. இருபது மட்டும்னா ரெண்டு மீன் பிடிச்சி அது ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமா தெரியுது. இல்ல சைஸா எப்படி வருது பாரு. அதான் சார் அவன் பக்கம் ஓடி இருக்காரு. எதில் மாட்டிருக்கு? வாயில தான் மாட்டிருக்கு. ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சைஸா தான் இருக்கு.
ஓகே. அது மேலே போட்டால் தான் கல் இருக்குமா ஐயா? அங்கே கல்லில் மாட்டுது, அது நேராக அந்த பக்கம் தள்ளிப்போ. மீனா மட்டி வேணால் கெளுத்தியா? கெளுத்தி மட்டும் பிடிச்சிடாத, அப்படியே கடலோடு போயிடுது. இல்லை இல்லை இல்லை, ஏய் நான் என்ன 90 degreeப்பா 360 நான் இருக்குது 90 degree. ஐயோ இது எங்கே மாட்டிக்குது பாருண்ணா. என்ன மீன் இது? செப்பி. இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஜாலி. இதை ரிலீஸ் பண்ண முடியாது, ஃபுல்லாக போயிடுச்சு. இல்லை கடிப்போம் நாங்கள் பயங்கரமா கடிக்க. இல்லை கொடுவ மீன் மாதிரி இருக்கு பார்க்குறது. இல்லை என்ன வேற லெவல் காமெடிலாம் பண்ணுறேன். என்ன மட்டும் குத்துவாங்க கடுப்பு ஏற்றுறோம் எல்லாரும். சொன்ன மாதிரி ஏன் தூண்டி சிக்கல் ஆயிடுச்சு. சந்தோஷமா நாங்கள் நல்லா அடிக்குமா சந்தத்தில்? டார்ச் லைட் அடிச்சா மீன் ஓடிடுது மேலே. வாவ் வேற லெவல் கலரு. அந்த லைட் ஆஃப் பண்ணுவோம் லைட்டு.